பாருங்க, நாடா சுருவி ஓடுறத காட்டுறேன். இது இப்போ கரையில் நாடா சுருவி ஓடிக்குது. இது வந்து அடிக்கோளாறு கிடையாது, இது வந்து புனி கோளாறு. நான் புனி எப்படி இதாக இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்துக்குங்க, பாருங்கள் இங்கே பாருங்கள், புனி மேலே பாருங்கள் அப்படி தூக்கி இருக்குது. இந்த புனி பாருங்கள் தூக்கி இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த கீழே அது வாங்கி பாருங்கள், புனி பாருங்கள் கீழே இறங்கியிருக்குது. பாருங்கள் இந்த புனி பாருங்கள், இங்கே ரெட்டை புனியாக தெரியுது பார்த்தீங்களா. அதேமாதிரி இங்கே ரெட்டை புனியாக தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை சரி பண்ணணும். இது எப்படி சரி பண்ணணும்னு பாருங்கள். நாம் வந்து இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா லைட்டாக லூஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது லைட்டாக லூஸாக இருக்குது. இதை வந்து நாம் பாருங்கள், இப்போ ஒரு இஞ்சிக்கு ஓரளவுக்கு இப்படி இழுத்து கட்டணுங்க. இழுத்து கட்டிட்டு இதை இதை கொஞ்சோண்டு அதே மாதிரி இழுத்து கட்டணுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, இப்போ இழுத்து கட்டிடணும். இப்போ கட்டிட்டோங்களா. இப்போ வந்துங்க, பாருங்க புனி ஓரளவுக்கு இப்போ கணக்காயிருச்சு. ஏன்னா லைட்டாக வந்து அடியில் கொஞ்சம் நம்ம இழுத்து கட்ட வேண்டியது. இப்போ இந்த புனி பாருங்க, இந்த புனி பாருங்க இப்படி இறங்கியிருக்குது. இந்த புனியும் லைட்டாக கொஞ்சம் நம்ம இழுத்து கட்டணுங்க. இந்த புனியும் லைட்டாக இழுத்து கட்டிக்கணுங்க. இதையும் கொஞ்சம் லைட்டாக இப்படி இழுத்து கட்டிக்கணுங்க. பாருங்கள் புனி பாருங்கள், ஒரு புனி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு புனி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா பாருங்கள். இது ரெட்டை புனியாக இருந்தது, ஒத்த புனியாக ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு இதாக இருக்குது பாருங்கள், சாதாவில் இது மாதிரி தான் இருக்கணுங்க. நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள் புனி ரெட்டை புனியாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. ரெட்டை புனியாக இருக்குது பாருங்கள். இது லைட்டாக கொஞ்சம் இழுத்து கட்டணும் நம்ம, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ புனி உட்காந்துருச்சு. இப்போ பாருங்கள் கறி ஓடுறேன், நாளா சுருவி ஓடாது பாருங்கள். நாடா சுருவாகவும் இருக்குது பாருங்கள். இங்கே இங்கே பாருங்கள், நாடா சுருவி இருக்குது. இங்கே பாருங்கள், நாடா சுருவி இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள், அப்படியே பாருங்கள், நாடா சுருவாகவும் ஓடிருக்குது. புரியுதுங்களா. கரையில் போயிருக்கணும். கரையில் சுருவானதுக்கு இப்படி இந்த பக்கம் புனி இறங்குறது தான் காரணம். இப்படி தான் புனி இருக்கணும் பாருங்கள். அதாவது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, காடம் சாதா காடம் கட்டுறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது மாதிரி பொந்துக்குறி அமைச்சு சாதா காடம் கட்டுறது கேட்குறாங்களா தெரியல. இல்லை சாதா துண்டு மொட்டை பீஸ் போட்டு ஓட்டுறாங்கல்ல, அந்த ரகம் கட்டுறது கேட்குறாங்களுங்கிறது தெரியல. அந்த மாதிரி ரகத்துக்கு சாதாவில் காடம் கட்டுறது எப்படின்னு கேட்குறாங்களான்னு தெரியல. இல்லை பொந்துக்குறிக்கு ரகம் சாதாவில் காடம் கட்டுறது எப்படின்னு கேட்குறாங்களான்னு தெரியல. நாங்கள் ஓட்டுறது பொந்துக்குறி போட்டு ரகம் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு இது காடம் கட்டுறது சாதாவில் எப்படிங்கிறது காட்டுவோம். சாதாவில் கட்டுறதுன்னு காட்டுவோம், பொந்தில் எப்படி அமைக்கிறதுன்னு காட்டுவோம். அதை மட்டும் கமாண்டில் தெரிவிங்க. நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இந்த ஓரத்தில் வந்து கருப்பு கருப்பேன்னு கரைய கரையேன்னு பீஸில் வந்து வருது அப்படின்னு சொல்லி துணியில் வந்து வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன முழு ரீசன் சொன்னால், நம்ம வந்து இது இலை போயிருந்தால் இங்கே இலை முடி போட்டு பாய்ச்சி நம்ம இலை போகிறதுக்கோசரம் இங்கே தண்ணி வைப்பாங்க. அந்த தண்ணி வைக்கும்போது சொத சொதன்னு வச்சு வைப்போம். வச்சு வைக்கையில் இதில் ஏறி வரும் பொழுது தான் அந்த கரை உண்டாகுது. அது எதனால் வருதுங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த முள்ரோலை சுத்தம் பண்ணி வைக்கணும். இந்த டெம்பர் முள்ளை சுத்தம் பண்ணி வைக்கணுங்க. இந்த டெம்பர் முள்ளை நம்ம சுத்தம் பண்ணி பாருங்கள், இந்த கரையை கரையன்றுக்கிறது தான் வந்து தண்ணி படும்போது இதில் துருப்பி அடிக்கணுங்க. இந்த இடத்துல லைட்டாக துருப்பி இருக்கும்போது இதில் ஏறி வரும்பொழுது தாங்க நமக்கு அந்த கரையை கரையன்னு வரதுக்கு காரணம். இந்த இடம் இதெல்லாம் கழட்டிட்டுங்க. இதெல்லாம் டீசல் போட்டு தேங்காய் போட்டு சுத்தம் பண்ணி நம்ம நல்லா காய வச்சு தொடச்சிட்டு ஒவ்வொரு முள்ளாக செட் பண்ணுங்க. அப்படி செட் பண்ணி இங்கே செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மறுபடியும் அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. இதுதான் காரணம், இந்த இடத்துல தான் உங்களுக்கு காரணம்.
தண்ணி வைக்கிறதுக்கு வைக்கும் பொழுதும் இந்த இடத்துல கரையை கரையை நிற்கும் பொழுதும் அது ஏறி வரும்பொழுது உங்களுக்கு கருப்பு 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 கருப்பேன்னு மை வர்றதுக்கு காரணங்க. அதே அல்ல அது இல்லை அது வராது காரணம் இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் இன்னொன்றும் காட்டுறேன் உண்டா. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஆயில் விடுறோம் பண்ணுங்களா, இது வந்து அடி குளறு அடி ஓவராக உளுந்து பாருங்கள். இந்த மூக்கு உரலை இருக்குது பார்த்தீங்களா, மூக்கு உரலில் நம்ம ஆயில் விடுவோம். ஆயில் விடும்போது சொத சொதன்னு விடும்போது கணக்காக பார்த்து விடணுங்க. ஆயில் வந்து இந்த இடத்துல கரெக்டாக பார்த்து இப்படி விடணுங்க, இந்தந்த வளையில் கரெக்டாக விடணும். இங்கேயும் இங்கேயும் விடணுங்க ஆயிலை. இப்படி நம்ம இப்படி விடுவோம், இந்த அடிச்சு அடித்து பாவு முழு பாவாக இருக்கையில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, அதிகமாக இருக்குங்க. அந்த ஆயில் பாவில் படும் பொழுது மஞ்சள் மஞ்சள் மஞ்சளேன்னு கட்டு, இந்த இடத்துல மஞ்சள் மஞ்சளேனு பட்டு பட்டு கடைசியாக தறியில் பீஸ் ஆகும் பொழுது அந்த இடத்துல மஞ்சள் மஞ்சள்னு கரைய வருங்க. கருப்பு கரை உழுவுறதுக்கு அதுதாங்க காரணம், அதுதான் காரணங்க. நிறைய பேர் நண்பர்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு என்கரேஜாக இருக்கும். நான் ஒரு இதை உங்களுக்கு உண்டான இதை எனக்கு தெரிஞ்சு சொல்லும் பொழுது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அந்த நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு போகிறேன், உங்களோட திருப்திக்கோசரம் தான் நான் போடுறேன். நண்பா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழு வீடியோவாக பாருங்கள், சொல்கிற கருத்துக்களையும் கேளுங்கள். நம்ம கண்ணுலையும் பார்க்கணும், காதுலையும் கேட்கணும். இது ரெண்டையுமே கேட்டால் தான் நம்ம வந்து நம்மளோட தொழிலுக்கு இதை கரெக்டான அந்த அமைப்பை நம்ம அமைச்சு நீங்கள் சரி பண்ணி ஓட்ட முடியும்.